வணக்கம், வெல்கம் ஓர் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சைட் ட்ரக் ஸ்டோர் அண்ட் ஒரு சைட் ஹைஎண்ட் ப்ராடக்ட்ஸ் வச்சு எப்படி டெய்லி வேர் மேக்கப் லுக் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் காமிச்சிருக்கேன். பிஃபோர் கெட்டிங் இன் டு த வீடியோ, ப்ளீஸ் டேக் அ மூமெண்ட் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான் ஃபார் மோர் அப்டேட்ஸ். நான் என்னோடய ட்ரக் சைட் ப்ராடக்ட்ஸில் பான்ஸோட மாய்ஸ்சரைசர் வச்சு ஃபஸ்ட்டு நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணியிருக்கேன். நான் ஸ்கின் கேர்லேருந்தே நான் உங்களுக்கு ட்ரக் ஸ்டோர் ப்ராடக்ட்ஸ் காமிக்கிறேன். அண்ட் ஹைஎண்ட் ப்ராடக்ட்ஸ்லேயும் நான் ட்ரக் ஸ்டோர் ப்ராடக்ட்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஹைஎண்ட் ப்ராடக்ட்ஸுக்கு நான் நியூட்ரிஜினா ஹைட்ரா பூஸ்ட் மாய்ஸ்சரைசர் எடுத்து நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக ஹாஃப் சைட் ஆஃப் த ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்படி நீங்கள் நல்லா மாய்ஸ்சரைஸ் டெய்லியும் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், உங்களோட ஸ்கின் வந்து ப்ளம்பாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி மாய்ஸ்சரைஸ் அப்ளை பண்ணிட்டீங்கனாலே அதுக்கப்புறம் ட்ரக் ஸ்டோர் ப்ராடக்ட்லேருந்து ஹிமாலயாஸோட லிப்பாம் வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு நல்ல அஃபோர்டபுளான ஒரு நல்ல குவாலிட்டி உள்ள லிப்பாம், நல்லா ஹைட்ரேட் பண்ணும் உங்களோட லிப்ஸை. அந்த மாதிரி இந்த ஹைஎண்ட் ப்ராடக்டில் நியூட்ரிஜினாவோட லிப்பாம் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த லிப்பாம் வந்து ரொம்ப நல்லது, பிகாஸ் இதில் எஸ்பிஎஃபும் ஆட் ஆகிருக்கனால நம்மளுக்கு ஒரு சன்பிளாக் மாதிரி யூஸ் ஆகும் லிப்ஸுக்கு. அதுக்கப்புறம் ட்ரக் ஸ்டோரில் இன்சைட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன். இது பர்ஃபெக்ட் டியூப் ஃபார் ஹைஎண்ட் ப்ராடக்ட்லேருந்து எலேகலோட ப்ரைமருக்கு. எலேகல் ப்ரைமரோட பர்ஃபெக்ட் டியூப் தான் நான் வந்து இன்சைட்டோட ப்ரைமர், அதை தான் நான் வந்து ட்ரக் ஸ்டோரில் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இந்த வீடியோவில் கொஞ்சம் ஹாஃப் ஹாஃப் வந்து நான் வந்து ட்ரக் ஸ்டோராக இருந்தாலுமே நான் வந்து டியூப் மாதிரியும் காமிச்சிருக்கேன். இப்போ நான் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறதுக்கு நான் மிஸ் கிளேரோட ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணிக்கிறேன் ட்ரக் ஸ்டோர் ப்ராடக்டில். இதே மாதிரி குவாலிட்டி உள்ளதாக ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ பென்சிலும் நான் ப்ரௌன் கலர் ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நேச்சுரல் ஷேட் வேணும் அப்படின்றதுக்காக, பிகாஸ் நம்ம டெய்லி வேர் மேக்கப் லுக் தானே பண்ணுறோம், அதனால நான் ப்ரௌன் ஷேட் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிளாக் ஷேட் வேணும், உங்களுக்கு அது வச்சு தான் பண்ணாதான் உங்களுக்கு ஐப்ரோஸ் நல்லா டிஃபைன்டாக தெரியுதுன்னா நீங்கள் பிளாக் கலரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹைஎண்ட் ப்ராடக்டில் நான் சுகரோட ஐப்ரோ பென்சில் ப்ரௌன் கலரில் அதுவும் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கன்சீலருக்கு இன்சைட்டோட கன்சீலர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் வந்து ஹைஎண்ட் ப்ராடக்டில் நைக்காவோடது யூஸ் பண்ணிக்கிறேன். அதோட பர்ஃபெக்ட் டியூப் தான் இன்சைட்டோடது. ஒரு ஃபுல் கவரேஜ் கன்சீலர் பேலட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இன்சைட்டோட பேலட் ட்ரை பண்ணி பாருங்கள். நைக்காவோட பர்ஃபெக்ட் டியூப் மாதிரி தான் இருக்கும், ஃபுல் கவரேஜ் கிடைக்கும், லாங் ஸ்டே இருக்கும். அதை நீங்கள் பர்ஃபெக்டாக செட் பண்ணிட்டீங்க, அந்த பேஸை நல்லா செட் பண்ணிட்டீங்கன்னா மேக் கன்சீலர் பேலட் இருக்குல்ல அதே மாதிரி தான் இதுவும் ஒர்க் ஆகும். ஹைஎண்ட் ப்ராடக்டில் ஆஸ் யூஷுவல் நான் வந்து நைக்காவோடது யூஸ் பண்ணிக்கிறேன், நைக்காவோட பேலட் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஃபவுண்டேஷன் போய்க்கிறேன். நான் ஹைஎண்ட் ப்ராடக்டில் நான் வந்து மேக்கோட ப்ராடக்ட் யூஸ் பண்ண போகிறேன் ஃபவுண்டேஷனாக. ஸோ அதோட பர்ஃபெக்ட் டியூப்பாக இருக்கிற பிஎஸ்சியும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும், உங்களுக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மெப்ளினோட ஃபிட்மீ ஃபவுண்டேஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னோடய ஸ்கின் வந்து கொஞ்சம் காம்பினேஷன் ஸ்கின்னால் எனக்கு மெப்ளின் கொஞ்சம் செட் ஆகாது, அதனால நான் பிஎஸ்சியோடது யூஸ் பண்ணிக்கிறேன். ஹைஎண்ட் ப்ராடக்ட்டுக்கு நான் மேக்கோட ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இது என்னோடய ஷேட் வந்து 42 NC42, பிஎஸ்சியில் 3.1 எனக்கு கரெக்டாக இருக்கும், 4.0 எனக்கு கொஞ்சம் சிமிலர் ஷேட்ஸ் மாதிரி தான் இருக்கும். நான் இது வந்து கபூக்கி ப்ரஷ் வச்சோ இல்லைனா திக் டென்சிட்டி உள்ள ப்ரஷ் வச்சோ நான் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப தள்ளி தள்ளி பிரிஸ்டல்ஸ் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா பஃப் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ தேட் என்ன ஆகும்னா ரொம்ப லைட் கவரேஜ் தான் கிடைக்கும். ஒரு டெய்லி வேர் மேக்கப் லுக் பண்ணும்போது நம்மளுக்கு லைட் கவரேஜ் போதும், ரொம்ப ஹை கவரேஜ் போட்டிங்கன்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும், அது டெய்லி மேக்கப்பில் வராது. அதுக்கப்புறம் காம்பேக்ட் பவுடரும் நான் வந்து லாக்மேயோட 9 to 5 காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுவும் ஒரு பர்ஃபெக்ட் டியூப் ஃபார் மேக்கோட காம்பேக்ட் பவுடர். மேக்கோட காம்பேக்ட் பவுடர் எவ்வளோ இதாக இருக்கோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும், அதே கவரேஜ் தான் உங்களுக்கும் கொடுக்கும், அதே கவரேஜ் மாதிரி தான் கொடுக்கும். அப்புறம் நான் ஐலைட்ஸ்க்கு போயிருக்கிறேன். ஐ மேக்கப்புக்கு நான் வந்து சேம் கன்சீலர் பேலட் யூஸ் பண்ணலை, அதே கன்சீலர் பேலட்ஸ் வச்சு ரெண்டு சைடும் ப்ரெப் பண்ணிக்கிறேன் என்னோட ஐலைட்ஸை. இதை செட் பண்ணுறதுக்கு சேம் தான் காம்பேக்ட் பவுடர் வச்சு நான் வந்து நல்லா செட் பண்ணிக்கிறேன். ஒரு சைடு வந்து ட்ரக் ஸ்டோரில் லாக்மேயும் ஹைஎண்டில் மேக் பவுடர் வச்சும் நான் நல்லா செட் பண்ணிக்கிறேன். ஐஷேடோக்கு ஸ்விஸ் பியூட்டியோட
அல்டிமேட் ஷேடோ பேலட் எடுத்துக்கிறேன். இதுவும் நல்ல பிக்மெண்டடான ஒரு டெய்லி வேர் மேக்கப் லுக்கு கண்டிப்பாக இதை நம்ம யூஸ் பண்ண முடிகிற ஒரு ஐஷேடோ பேலட் தான். நான் வந்து ஒரு மோனோக்ரோமேட்டிக் ஐஷேடோ தான் போய்க்கிறேன். லைக் ஒரே ஒரு கலர் தான் ஐஸில் அப்ளை பண்ணிக்கிறேன், லைக் ஒரு நேச்சுரல் லுக் தரணும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் ஹையன் ப்ராடக்ட்டுக்கு ஹூடா பியூட்டியோட ப்ரௌன் வார்ம் ப்ரௌன் அப்சஷன் பேலட் எடுத்துக்கிறேன். அதுலேயும் சேம் கலர் இருந்துச்சு, அதே ரிப்ளிக்காக இருந்துச்சு, பட் இதோட பிக்மெண்டேஷன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு பிகாஸ் இது ஹூடா பியூட்டியில். ஸோ இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அந்த பேலட்லேருந்து. ஒரு ஒரு அதே சிம்லர் ஷேட் இருக்கிற மாதிரி ஒரு ஷேட் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஐலைனருக்கு ட்ரக் ஸ்டோருக்கு மெப்ளின் கொலோசல் ஐலைனர் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா லாக்மியோட ஐலைனர் இருக்கும்ல ஒரு குட்டி பாட்டில் மாதிரி, அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஐலைனர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹையன் ப்ராடக்டில் சுகரோட ஐலைனர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் காஜலுக்கு நான் மெப்ளினோட ஐலைனர் பாட் ஐலைனர் இருக்கும், அதை எடுத்து நான் வந்து அதுக்கே ஒரு ப்ரெஷ் கொடுப்பாங்க, அந்த ப்ரெஷ்ஷில் பின்னாடி சைடு வச்சு நான் ஐலைனரை எடுத்து என்னோட ஐஸில் நல்லா காஜல் மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ட்ரக் ஸ்டோர் ப்ராடக்ட்டுக்கு நான் வந்து ப்ளம்மோட காஜல் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் இது கூட யூஸ் பண்ணலாம், இல்லை உங்ககிட்ட என்ன காஜல் இருக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த காஜல் வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ராடக்டில் நல்ல ஒரு ஸ்டே கொடுக்குற மாதிரி, ஸ்மட்ச் ப்ரூஃபாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நான் மேலே என்ன கலர் அப்ளை பண்ணணும் அதே கலர் எடுத்து நான் ஐ காஜலுக்கு கீழே நான் வந்து கொஞ்சம் ஸ்மட்ச் பண்ணி விட்டுக்கிட்டேன். மஸ்காராக்கு நீங்கள் டெய்லி மஸ்காரா யூஸ் பண்ணாதீங்க, ஸோ பிகாஸ் உங்களோட ஐலிட்ஸ் இருக்குல்ல, ஐலிட்ஸ் ஹேர் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். நீங்கள் டெய்லி மஸ்காரா யூஸ் பண்ணும்போது அது ரொம்ப டேமேஜ் ஆகி ரொம்ப ஹேர் ஃபால் இருக்கும். ஸோ நான் வந்து வெறும் ஸ்பூலி வச்சு லைட்டாக அந்த பவுடர்ஸ்லாம் இருக்கும்ல அந்த பவுடரை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிட்டு லிப் லைனருக்கு போயிட்டேன். லிப் லைனருக்கு நைக்காவோட லிப் லைனர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது ஒரு பர்ஃபெக்ட் நியூ ஷேட். நான் உங்களுக்கு எல்லா ஷேடுமே நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துக்கிறேன், நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹையண்டுக்கு மெப்ளினோட சென்சேஷனல் லிப் லைனர்னு நினைக்கிறேன், அதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக்கு மெப்ளினோட நியூ நியூஆன்ஸ் ஷேட் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இது ஒரு டெய்லி வேர் மேக்கப் லுக் பண்ணும்போது ஒரு நியூ ஷேட் நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா இது பர்ஃபெக்ட் நியூ ஷேடாக இருக்கும். அந்த மாதிரி மேக்கோட மெஹர் லிப்ஸ்டிக், அது ஒரு பர்ஃபெக்ட் நியூ ஷேட், எல்லாத்துக்கும் பிடிக்கும், அதை யூஸ் பண்ணி. ஸோ இதான் என்னோடய ஃபைனல் லுக்காகவே இருந்துச்சு. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். சீ யூ கைஸ் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.